ஹாயா, வெல்கம் பேக் டு டாட்நெட் தமிழா. நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னா, சிஸ்டம் டாட் கலெக்ஷன் அப்படிங்கிற அந்த நேம் ஸ்பேஸில் இருக்கிற சில கிளாஸஸை பற்றி தான் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அந்த கிளாஸோட பர்பஸ் என்ன, ஸோ இந்த கிளாஸோட அட்வான்டேஜ் என்ன, டிஸ்அட்வான்டேஜ் என்ன, இதெல்லாம் பற்றி தான் வந்து நாம் இன்றைக்கி இந்த பர்டிகுலர் வீடியோவில் டீட்டெயிலாக பேச போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னோடய சேனலுக்கு நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலையா, கீழே ரெட் கலரில் சப்ஸ்கிரைப்னு ஒரு பட்டன் இருக்குங்களா, அதை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டீங்களா, ஓகே. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி அதில் ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனையும் சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நான் எப்போ வீடியோ அப்லோட் பண்ணாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் உங்கள் மொபைலுக்கே வந்துடும். ஸோ எந்த வீடியோவையும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். ஸோ சிஸ்டம் டாட் கலெக்ஷன்ஸ் நேம் ஸ்பேஸ், ஸோ இந்த கலெக்ஷன் நேம் ஸ்பேஸில் இருக்கிற சில கிளாஸஸ் என்னென்ன அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்த்துக்கலாம். அரே லிஸ்ட், ஸ்டாக், க்யூ, ஹேஷ் டேபிள், ஸோ இதெல்லாம் வந்து இந்த பர்டிகுலர் நேம் ஸ்பேஸில் இருக்கிற சில கிளாஸஸ். ஓகே, இந்த கலெக்ஷன்ஸ் அப்படிங்கிறத அந்த கான்செப்டோட பர்பஸ் என்ன அப்படின்னா, ஒரு குரூப் ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸோட நீங்கள் ஒர்க் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா, அதுக்கான ஒரு ஃப்ளெக்சிபிள் வேயை ப்ரொவைட் பண்ணுறது தான் வந்து இந்த கலெக்ஷன்ஸ் அப்படிங்கிற கிளாஸோட பர்பஸ். நீங்கள் இன்னொரு கேள்வியும் கேட்கலாம், அதாவது என்னென்னா, குரூப் ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸ் அப்படின்னு சொல்லும்போது நம்மளுக்கு வந்து ஏற்கனவே தெரியும் அரே அப்படிங்கிறது வந்து இந்த மாதிரியான ஒரு குரூப் ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸை வந்து ஸ்டோர் பண்ணுறதுக்கான ஒரு ஃப்ளெக்சிபிள் வேயை வந்து ப்ரொவைட் பண்ணுது. கரெக்டு தான், நீங்கள் கேட்குறது வந்து வேலிடான கேள்வி. ஸோ இந்த அரே அப்படிங்கிற அந்த பர்டிகுலர் டைப்புக்கும் அந்த பர்டிகுலர் ஆப்ஜெக்ட்ஸுக்கும் அந்த இந்த கலெக்ஷன் கிளாஸுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் என்ன அப்படிங்கிறத வந்து நான் ஃபஸ்ட்டு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். அரேங்கிறதுல நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு ஸ்பெசிஃபிக் டைப்பு தான் வந்து ஸ்டோர் பண்ண முடியும். அதுவும் நீங்கள் வந்து அந்த லென்த்து இருக்குது பார்த்தீங்களா, அரேயோட லென்த்தை வந்து ஒரு லிமிட்டெட் அமௌண்ட்டு தான் வந்து நீங்கள் வச்சுக்கிற முடியும். ஸோ இதெல்லாம் வந்து அரேயோட ஒரு என்ன சொல்கிறது, லிமிட்டேஷன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இதே இது நீங்கள் கலெக்ஷன்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா, கலெக்ஷன் ஆப்ஜெக்ட்லாம் என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்களுக்கு வந்து அந்த லென்த் இருக்குது பார்த்தீங்களா, அந்த லென்த்தை வந்து நீங்கள் இன்க்ரீஸும் பண்ணிக்கலாம், டிக்ரீஸும் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு ஃப்ளெக்சிபிள் வேயை வந்து உங்களுக்கு வந்து ப்ரொவைட் பண்ணிக்கிட்டே இருக்கும். அது மட்டும் இல்லை, இந்த கலெக்ஷன்ஸில் வந்து அரேங்கிற போது ஒரு பர்டிகுலர் ஆப்ஜெக்டை தான் நீங்கள் வந்து ஸ்டோர் பண்ணிக்க முடியும் இல்லையா. ஆனால் இந்த கலெக்ஷன்ஸ் ஆப்ஜெக்ட் கலெக்ஷன்ஸ் கிளாஸஸை வந்து நீங்கள் யூஸ் பண்ணும்போது நீங்கள் வந்து எந்த டைப் ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸையும் வந்து நீங்கள் இதுக்குள்ளே ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் வந்து அரேக்கும் கலெக்ஷன் கிளாஸஸுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ். ஓகேங்களா. ஸோ இப்போ வந்து நான் இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு கலெக்ஷன் கிளாஸ் அதாவது அரே லிஸ்ட் அப்படிங்கிற அந்த கிளாஸை வந்து க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த கிளாஸில் வந்து நான் ரெண்டு இன்டிஜர் வேல்யூஸ் வந்து ஆட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ நான் ஏற்கனவே சொன்னேன், இந்த அரே லிஸ்ட் அதாவது காமனாக பார்த்தீங்க அப்படின்னா, இந்த கலெக்ஷன் கிளாஸஸே வந்து எந்த டைப் ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸை வேணாலும் நீங்கள் வந்து ஸ்டோர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னேன் இல்லையா. ஸோ நீங்கள் வந்து இங்கே வந்து ஒரு டைப்பை மட்டும்தான் வந்து ஸ்டோர் பண்ண முடியும் அப்படிங்கிற கட்டாயமே கிடையாது. நீங்கள் வந்து என்ன டைப் வேணாலும் நீங்கள் ஸ்டோர் பண்ணிக்கலாம். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா, நான் ஏற்கனவே ரெண்டு நார்மல் இன்டிஜர் வேல்யூ வந்து ஸ்டோர் பண்ணியிருக்கேன். இப்போ நான் இதில் வந்து அபிவியஸாக இப்படி ஒரு டபுள் வேல்யூ இல்லை டெசிமல் வேல்யூ எது வேணாலும் நான் ஸ்டோர் பண்ணிக்க முடியும். இங்கே நான் அடுத்த வேல்யூவை வந்து ஒரு ஸ்ட்ரிங்கை கூட நான் ஸ்டோர் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த மாதிரியான ஒரு ஃப்ளெக்சிபிலிட்டியை வந்து இந்த பர்டிகுலர் கலெக்ஷன் கிளாஸஸ் கொடுக்குது. இந்த கலெக்ஷன் கிளாஸஸ்லாம் இருக்குது பார்த்திங்களா, இது இந்த கலெக்ஷன் கிளாஸஸ் வந்து இன்டர்னலாக வந்து எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத வந்து அதுக்கு நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும். ஸோ நீங்கள் என்ன டைப் நீங்கள் இதில் ஸ்டோர் பண்ணாலும், இந்த கலெக்ஷன் கிளாஸஸில் ஸ்டோர் பண்ணாலும், அந்த டைப் வந்து எப்படி ஸ்டோர் பண்ணப்படும் அப்படின்னா, ஒரு ஆப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. சி ஷார்ப்பில் வந்து நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம், ப்ரீவியஸ் வீடியோஸ்லாம் நம்ம சொல்லியிருப்போம். அதாவது ஆப்ஜெக்ட் அப்படிங்கிறது தான் வந்து டாப் மோஸ்ட், அதாவது பேரண்ட் ஆப்ஜெக்ட், பேரண்ட் டைப் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்த நீங்கள் என்ன டைப் நீங்கள் யூஸ் நீங்கள் இதில் ஆட் பண்ணாலும், அந்த பர்டிகுலர் டைப் வந்து ஆப்ஜெக்டாக கன்வெர்ட் ஆகி தான் ஸ்டோர் ஆகும். ஸோ அந்த மாதிரியான ஃப்ளெக்சிபிலிட்டியை கொடுக்குறதுக்கு
இந்த கலெக்ஷன் கிளாஸஸ் வந்து இந்த ஆப்ஜெக்ட் கிளாஸஸ் தான் யூஸ் பண்ணுது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இந்த ஆப்ஜெக்ட் அப்படிங்கிற இந்த டைப்பில் ஸ்டோர் பண்ணுறதுனால தான் வந்து எல்லா விதமான டைப்பையும் வந்து நீங்கள் இதில் ஈஸியாக ஸ்டோர் பண்ணிக்கிற முடியுது. ஸோ இது ஒரு வகையில் ஒரு அட்வான்டேஜாக பார்க்கப்பட்டாலும், இப்போ நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இது ஆப்ஜெக்டாக மாறுறதுனால, இப்போ நான் இன்டிஜியர் வேல்யூ வந்து ஒரு சாதாரண வேல்யூ டைப் கரெக்டாக இந்த வேல்யூ டைப் வந்து ஆப்ஜெக்ட் அப்படிங்கிற அந்த டைப்பாக கன்வெர்ட் ஆகும்போது என்ன ஆகும்னா, அது வந்து ஒரு ரெஃபரன்ஸ் டைப். ஆப்ஜெக்ட் அப்படிங்கிறது வந்து ஒரு ரெஃபரன்ஸ் டைப். ஸோ இந்த ஆப்ஜெக்ட் வந்து வேல்யூ டைப்லேருந்து ரெஃபரன்ஸ் டைப்பாக மாறி தான் அங்கே வந்து ஸ்டோர் பண்ணப்படுது. ஸோ இப்போ நீங்கள் வந்து வேல்யூ டைப் இந்த மாதிரி கன்வர்ஷன் நடக்குது பார்த்தீங்களா, வேல்யூ டைப் வந்து ரெஃபரன்ஸ் டைப்பாக மாறி ஸ்டோர் பண்ணப்படுறப்ப நடக்கிற கன்வர்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, இதுக்கு வந்து நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இது பாக்ஸிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதே மாதிரி நீங்கள் ரிட்ரைவ் பண்ணும்போது என்ன நடக்கும் அப்படின்னா, இதுக்கான ரிவர்ஸ் ப்ராசஸ் நடக்கும், அதாவது அன்பாக்ஸிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஒரு வேல்யூ டைப் ஆப்ஜெக்ட் வந்து வேல்யூ டைப்பாக வந்து கன்வெர்ட் பண்ணப்பட்டு வெளியில் வந்து உங்களுக்கு எக்ஸ்ட்ராக்ட் பண்ணப்படும். அப்போ வந்து பாக்ஸிங் அன்பாக்ஸிங் வந்து எப்பயுமே இதில் நடந்துக்கிட்டே இருக்கும். ஸ்டோர் பண்ணும்போதும் சரி, ஸ்டோர் பண்ணும்போது பாக்ஸிங் நடக்கும், ரிட்ரைவ் பண்ணும்போது அன்பாக்ஸிங் நடக்கும். ஸோ இந்த மாதிரியான ப்ராசஸ் நடக்கும்போது இந்த பர்டிகுலர் கிளாஸஸில் வந்து என்ன நடக்குதுனா, தேவையற்ற ஒரு பெர்ஃபார்மன்ஸ் டிகிரேட் வந்து நடக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு டைப் சேஃபே இதில் வந்து எப்பயுமே இருக்காது. டைப் சேஃப் இருக்காது இந்த சென்ஸ் எப்படின்னா, இதில் நீங்கள் என்ன டைப்பை வேணால் நீங்கள் ஸ்டோர் பண்ணி ரிட்ரைவ் பண்ணிக்கலாம். ஓ, இது ஒரு பர்டிகுலர் டைப்பை மட்டுமே ஸ்டோர் பண்ண முடியுமோ அப்படிங்கிற ஒரு கன்ஸ்ட்ரக்ட், ஒரு கண்டிஷனே கிடையாது இதில். ஸோ அதனால் வந்து இதில் வந்து ஒரு டைப் சேஃப்டி அப்படிங்கிற ஒரு ஃபியூச்சர் வந்து எதுவுமே கிடையாது. ஸோ நீங்கள் என்ன டைப் வேணாலும் ஸ்டோர் பண்ணிக்கலாம், ரிட்ரைவ் பண்ணிக்கலாம். அதுவே வந்து அந்த பாக்ஸிங் அன்பாக்ஸிங் நடக்கிறதுனால ஒரு பெர்ஃபார்மன்ஸ் டீ கிரேடும் வந்து இங்கே நடக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இதுதான் வந்து இந்த பர்டிகுலர் கிளாஸஸோட முக்கியமான டிஸ்அட்வான்டேஜாகவும் ஆகுது. ஸோ நீங்கள் ஒரு பெரிய அளவில் வந்து ஒரு இந்த கிளாஸஸை வந்து யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா, அதாவது இந்த பர்டிகுலர் கிளாஸோட லென்த் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது அப்படின்னா, இதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணுறதை வந்து அவாய்ட் பண்ணுறது நல்லது அப்படிங்கிறத வந்து மைக்ரோசாஃப்டே வந்து அவங்களோட டாக்குமெண்டேஷனில் சொல்லியிருக்காங்க. ஸோ எப்பயுமே வந்து நீங்கள் அரேலிஸ்ட்டை நீங்கள் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற சினாரியை வரும்போது அதில் வந்து பெர்ஃபார்மன்ஸ் டிகிரேட் ஆகும் அப்படிங்கிறத வந்து அவங்க ரொம்பவே வந்து கான்ஃபிடண்ட்டாக சொல்கிறாங்க. ஸோ அந்த நேரத்தில் வந்து அப்போ அல்டர்னேட்டிவ் என்ன அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஸோ இதுக்கான அல்டர்னேட்டிவ் என்ன அப்படின்னா, நீங்கள் வந்து ஜெனரிக் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் உண்டு. ஸோ அந்த மாதிரியான ஜெனரிக் கிளாஸஸை வந்து நீங்கள் யூஸ் பண்ணுறத அவங்க மைக்ரோசாஃப்ட் வந்து என்கரேஜ் பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் நார்மல் கலெக்ஷன் கிளாஸஸை யூஸ் பண்ணுறத காட்டிலும் ஜெனரிக் கிளாஸஸ் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா இந்த பெர்ஃபார்மன்ஸ் டிகிரேட் ஆகிறத வந்து நீங்கள் அவாய்ட் பண்ணலாம். ஸோ ஜெனரிக் அப்படிங்கிறத அந்த பர்டிகுலர் கிளாஸஸை பற்றி நம்ம அடுத்த வீடியோவில் வந்து டீட்டெயிலாக பேசுவோம். ஸோ இப்போதைக்கு இந்த வீடியோவில் வந்து நம்மளோட ஃபோக்கஸ் வந்து கலெக்ஷன் அப்படிங்கிறதுனால நம்ம கலெக்ஷனோட நம்மளோட டிஸ்கஷனை நிப்பாட்டிக்கலாம். ஸோ இப்போ வந்து உங்களுக்கு கலெக்ஷன்னா என்ன, கலெக்ஷன் கிளாஸஸ் வந்து எப்படி ஸ்டோர் பண்ணப்படுது இன்டர்னலாக, அதோட அட்வான்டேஜ் என்ன, டிஸ்அட்வான்டேஜ் என்ன அப்படிங்கிறத வந்து உங்களுக்கு கிளியராக இந்த வீடியோவில் புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் கொடுத்துக்கோங்க. இது யார் யாருக்கு தேவையோ அவங்கள்ட்ட ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக என்னோடய சேனலுக்கு நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்குது, அதை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடிய சீக்கிரமே நான் உங்களை இன்னொரு இன்ஃபர்மேட்டிவான கான்செப்டோட மீட் பண்ண வரேன். அதுவரை ஹேப்பி ப்ரோக்ராமிங், ஸ்டே சேஃப், பை.